ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வந்து எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதில் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ வந்து கலைஞ்சிடலாம். இப்போ வந்து கலைஞ்சாச்சு. இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு. இதை வந்து ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் வந்து நான் தாளிச்சு விட்டு காயை வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதோட கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா வர மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அதாவது நான் சின்ன வெங்காயம் தான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கினதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதோட தக்காளி, பூண்டு, மல்லித்தலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். இப்போ இதை ஒரு வதக்கு வதக்கிடலாம். இதோட நான் வந்து சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் இது காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா, கேரட்டு, முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காயுமே வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ இது ஓரளவு வதங்கினதோட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து விசில் போட்டு வேக வச்சிடலாம். விசில் வந்து ஒரு விசிலுக்கு வைங்க, இல்லாட்டி வந்து காய்கறிலாம் வந்து கரைஞ்சிரும். ஒரு விசிலுக்கு போதும். இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பருப்பை சேர்த்துடலாம். இப்போ வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றிடலாம். புளி வந்துட்டு நான் லைட்டாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எப்படி புளிப்பு, நீங்கள் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம். இதில் வந்து லைட்டாக வந்து ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி வந்து சேர்த்தா வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக இதில் வெள்ளம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப ஓவராக இனிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக சேருங்க. இப்போ இதை வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து இறக்கிடலாம். நமக்கு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே கொதிச்சிருச்சு. இது பாருங்கள், நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி. இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்பவே மேட்சாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.